ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மாம்ஸ் குக்கிங் பாண்டி செல்வி. இன்றைக்கி நம்ம சேனலில் சிம்பிளான ஒரு சாம்பார் ரெசிபி பார்க்க போகிறோங்க. அதுவும் ரேஷனில் கிடைக்கக்கூடிய துவரம் பருப்பு வச்சு ரொம்பவே டேஸ்டான ஒரு சாம்பார் வீட்டில் எப்படி செய்யலன்னு பார்க்கலாம். வாங்க, இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கோங்க. ரேஷனில் கிடைக்கக்கூடிய துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க. இந்த துவரம் பருப்பு நிறைய பேர் செய்ய மாட்டேங்க, பட் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. ரேஷன் துவரம் பருப்பு ஒரு கப் எடுத்து அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை குக்கரில் சேர்த்துருங்க. ரேஷன் துவரம் பருப்பு சேர்த்ததுக்கப்புறமா ஒரே ஒரு வெங்காயம் ஒன்றும் பாதியமாக இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. 2-3 தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க. இதில் எந்த விதமான புளியும் நம்ம சேர்க்க போகிறது கிடையாதுங்க. உங்ககிட்ட கத்தரிக்காய் இல்லை கேரட், எந்த விதமான வெஜிடபிள் இருந்தாலும் அதை நீங்கள் சேர்த்துக்கலாங்க, உங்களோட விருப்பம்தான். நான் இன்றைக்கி கத்தரிக்காய் சேர்த்து செஞ்சு காட்ட போகிறேங்க. பருப்பை விட 2 மடங்கு தண்ணி வச்சா சரியாக இருக்குங்க. இந்த பருப்பு நீங்கள் கண்டிப்பாக ஒரு 5-6 முறை கழுவிட்டு தாங்க யூஸ் பண்ணணும். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இது சாம்பார் ரொம்ப மணமாக இருக்கிறதுக்கு இந்த வெந்தயம் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. இது 1 பாட் ரெசிப்பிங்க, ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கிட்டால் போதும். அதே அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து கொடுக்கணுங்க. நீங்கள் கழுவுறது மட்டும்தாங்க இதில் ஒரே ஒரு பெரிய ப்ராசஸ். நல்லா துவரம் பருப்பை கழுவிட்டு ஊற வச்சுட்டிங்க அப்படின்னா 1 பாட் ரெசிபியாக இந்த டிஃபன் சாம்பார் ஈஸியாக செஞ்சிடலாங்க. ஃப்ளேவருக்காக 5-6 வெள்ளைப்பூடு சேர்த்துக்கோங்க. இது இஷ்டப்பட்டவங்க மட்டும் சேர்த்துக்கலாங்க, பிடிக்காதவங்க நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம், பட் சேர்த்தா ரொம்பவே நல்லதுங்க. இப்போது ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை 1 இன்னுக்கு சேர்த்துக்கோங்க. துவரம் பருப்பு நல்லா மலர்ந்து குலைவாக வெந்து வர்றதுக்காக விளக்கெண்ணெய் சேர்த்துக்கோங்கங்க. எப்பயுமே துவரம் பருப்பு வேக வைக்கும்போது விளக்கெண்ணெய் சேர்த்துக்கோங்க, இல்லாதவங்க நல்லெண்ணெய் சேர்த்தா போதுமானது. இப்போ எல்லாமே நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா விசில் போட்டு 3 விசில் ஹையிலையும் 2 விசில் சிம்மிலையும் வச்சிங்க அப்படின்னா, ஸ்லோலையும் வச்சிங்க அப்படின்னா நல்லா மலர்ந்து வெந்திருக்குங்க. இப்போது சாம்பாருக்கு தாளிப்பு பாத்திரலாங்க. 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள்ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் சீரகம். சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா வெந்தயம் சேர்த்துக்கோங்க. 2 வரமிளகாய் கிள்ளி சேர்த்துக்கோங்க. வரமிளகாவோட ஃப்ளேவர் நல்லா இருக்குங்க இந்த மாதிரி சேர்த்தா. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நீங்கள் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள் எப்படி நம்ம சாம்பார் ரெடியாயிருக்குன்னு பார்க்கலாம். இந்த அளவுக்கு ஊற்றின தண்ணி எல்லாம் வெந்து நல்லா மலர்ந்து குலைவாக ரெடியாயிருக்குங்க. இந்த சாம்பாரில் நீங்கள் புளி சேர்க்கணும்னு தேவையில்லைங்க, தேவைப்பட்டால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ரைஸோட சாப்பிட்றதா இருந்தால் மட்டும் புளி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. டிஃபனுக்கு நீங்கள் சர்வ் பண்ணுறதா இருந்தால் புளி தேவையில்லைங்க, இந்த தக்காளி பழத்தில் உள்ள புளிப்பே போதுமானது. இந்த தாளிப்பை மேலே சேர்த்துருங்க. கண்டிப்பாக மறக்காமல் இதே மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ரேஷன் துவரம் பருப்பில் சாம்பார் ரொம்பவே டேஸ்ட்டாக வருங்க. கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. பூண்டும் பெருங்காயமும் சேர்க்க மறக்காதீங்க. துவரம் பருப்பு இயற்கையாகவே வாயு தொல்லை அதிகமாக இருக்குங்க, அதுக்காக தான் பூண்டும் பெருங்காயமும் அதிகமாக சேர்க்குறோம். நம்மளோட கம கமன்னு வாசனையாக டிஃபன் சாம்பார், அதுவும் ரேஷன் துவரம் பருப்பில் ரொம்பவே டேஸ்ட்டாக பண்ணியாச்சுங்க. கண்டிப்பாக இந்த சாம்பார் பண்ணும்போது உள்ள ஏதாவது ஒரு காய்கறி சேர்த்துக்கோங்க. அட்லீஸ்ட் பசங்களுக்கு உருளைக்கிழங்கு பிடிக்கும்னா கூட நீங்கள் தாராளமாக சேர்த்து பண்ணலாங்க. அவ்வளோதாங்க, ஈஸியான சிம்பிளான டேஸ்டான துவரம் பருப்புலையும் அதுலேயும் ரேஷன் துவரம் பருப்புலையும் சேர்ந்து டிஃபன் சாம்பார் தயார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் கொடுங்க, அப்படியே உங்களோட கமெண்ட்டையும் எனக்கு தெரிவிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். என்னை இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பேஜில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மாம்ஸ் குக்கிங் பாண்டி செல்வி.